மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணையின் மொத்த கொள்ளளவான 23.5 அடியில் தொடர் மழையால் 22 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் முத்து அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணை என்பது தற்பொழுது நீர்மட்டம் உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. அணைக்கு வரக்கூடிய 2 முக்கிய கால்வாய்களான பெரியாறு கால்வாய் மற்றும் கூலாற்று கால்வாய் ஆகிய 2 கால்வாய்களின் வழியாக தண்ணீர் என்பது அதிகரித்து வருவதால் தற்பொழுது அணையினுடைய மொத்த நீர்மட்ட உயரமான 23.5 அடியில் தற்பொழுது 22 அடி என்பது நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அணையினுடைய மொத்த உயரம் 23.5 கன அடியை தண்ணீர் நிரம்பியவுடன் மறுகால் வழியாக தண்ணீர் என்பது உபரி நீராக வெளியேற்றப்படும். வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீர் என்பது குடகநாற்று வழியாக சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக செல்லக்கூடிய ஒரு தருணத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குடகநாற்று கால்வாயிற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் போராட்டம் செய்து வந்தக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மழைப்பொழிவால் அணை என்பது நிரம்பி உபரி நீர் வெளியேறக்கூடிய ஒரு தருணத்தை அடைந்திருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த அணையினுடைய முக்கிய பங்களிப்பாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. எனவே பொதுமக்கள் மட்டுமல்லாது விவசாயிகளும் இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஆத்தூரிலிருந்து செய்தியாளர் செந்தில் முத்து. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.